ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது வர போலீஸ் எக்ஸாமில் நம்முடைய சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் நாங்கள் சொல்கிற கான்செப்டை நீங்கள் எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் என்ன சொல்கிறோங்களோ நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணினா போதும் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது வர போலீஸ் எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்குங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு சரிங்களா ஒரு நண்பரில் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க அதில் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் நண்பர் நான் வந்து மூணு எக்ஸாம் எழுதி பார்த்துட்டேன் போலீஸ் எக்ஸாமே மூணு எழுத எழுதி பார்த்துட்டேன் மூணு இயர்லையுமே என்னால் வந்து பாஸ் பண்ண முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நான் பாஸ் பண்ணியே ஆகணும் அது எதாவது வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சரிங்களா அதனால் வந்து எல்லாருக்குமே என்னால் அந்த பதில் வந்து எல்லாரும் கால் பண்ணுவாங்க சரிங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாட்டால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய நான் பார்த்தீங்களா இப்போ டிஎன் யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸை தாண்டி எங்கேயுமே உங்களுக்கு வந்து கொஸ்டினே எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா இப்போ டிஎன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதாரத்தில் இது இதெல்லாம் படிங்க அப்படிங்கிறேன் அவங்க டாபிக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த டாபிக்ஸ் கொடுத்துட்டு மேலும் சிலான்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதற்கு மேலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க பட் டிஎன் யுஎஸ்ஆர்பி அதாவது சீருடை பணியாளர் தேர்வனையத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த சிலபஸ் மட்டும்தான் சரிங்களா அந்த சிலபஸை தாண்டி உங்களுக்கு வந்து கொஷின் ஒரு கொஷின் கூட உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் முழுமையாக சிலபஸை நீங்கள் வந்து எடுத்து கையில் வைங்க ஓகேங்களா அதன் படி நீங்கள் குறித்து படித்தால் மட்டுந்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஓகே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மூன்று எக்ஸாம் ஃபெயில் ஆகிறீங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் ஒரு சிலர் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க மூளை கரெக்டாக அவங்களோட ஒரு கான்செப்ட் இருந்து அவங்க பாஸ் பண்ணுறவங்க அது தனி சரிங்களா ஃபஸ்ட்டு அட்டம் வந்து நம்ம ஒரு சிலர் அது ஐம்பது பர்சன்ட் வந்து நம்ம பாஸ் ஆனவங்க இருப்பாங்க ஐம்பது பர்சன்ட் பாஸ் ஆகாதவங்க பார்ப்பாங்க சரிங்களா அந்த ஒரு ஃபஸ்ட் அட்டம் விட்டுருங்க ஓகேங்களா ரெண்டாவது அட்டம்ல நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தேடணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எழுதுனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எந்தில் வந்து ஜிகே வீகே இருந்ததுனால என்னதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஸ் பண்ண முடியல சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எது இதில் விட்டீங்களோ அதை நீங்கள் எடுத்து பாருங்கள் சரிங்களா இப்போ சைக்காலஜி விட்டுட்டுங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் வர போலீஸ் எக்ஸாமில் நம்ம சைக்காலஜி வந்து இன்னும் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபது வர போலீஸ் எக்ஸாமில் நம்ம இல்லை ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் போச்சு சரி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலையும் படிக்கலாம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது எதில் முன்னே தேர்வில் எதில் விட்டங்களோ அதன்படி படித்தால் மட்டும் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸ் படி தான் நீங்கள் வந்து படிய ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரையும் உங்களுக்கு சயின்ஸ் மற்றும் சோசியல் இது இருந்து உங்களுக்கு அதிகமான கொஷின்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் நீங்கள் எது எது கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பொலிட்டிக் சிவிக் எக்கனாமிக் இந்த ஒன்பது டாபிக் அது கூடவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சரிங்களா இந்த பத்து டாபிக்கையும் நீங்கள் வந்து உங்களோடய ஒரு இதை உழைப்பு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது போலீஸ் எக்ஸாமில் வெற்றி பெறலாம் அப்போ என்ன நண்பா மேக்ஸ் இங்கிலீஷு சைக்கிள்ஸ் சொல்லாமல் போயிட்டீங்க பண்ணுறீங்க அப்படின்னும் போது மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணால் கரெக்டான அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் ஓகேங்களா இங்கிலீஷை அளவுக்கு சிம்பிளாக தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் எப்படின்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் சிங்குலர் ப்ளூரல் சென்டென்ஸ் பேட்டர்ன் எரர் ஸ்பாட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வரும் அதாவது ஒரு பேசிக்காக டென்த் லெவலில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின்ஸே கேட்பாங்க அந்தளவுக்கு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இந்த ஒரு பேசிக்காக தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது இல்லாமல் நம்மளோட சேனலே வந்து அப்லோட் பண்ணிடுவோம் உங்களுக்கு இது இது இம்பார்ட்டன்ட் இது இது இம்பார்ட்டன்ட் இதை படிங்க அதை படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம் வருங்காலத்தில் ஓகே சேனல் வந்து எப்படி செயல்பட போகுது அப்படின்னு சொன்னீங்களா அதை பற்றி பேசுங்க அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நம்முடைய சேனல் வந்து எப்படி உங்களுக்கு செயல்படும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன பாத்தீங்களா பத்து டாபிக் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பொலிட்டியல் சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் தமிழ் இந்த பத்து டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே மிங்கிள் பண்ணி எடுக்க மாட்டோம் இப்போ ஆறாவதுனா ஆறாவதுல பிசிக்ஸ் எடுக்கிறேன்னா அந்த ஆறாவது ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் சரிங்களா நோட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு மாடல் எக்ஸாம் வந்து அந்த பிசிக்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்த செகண்டில் வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அதுக்கான தேர்வு இருக்கும் அதன்படி நம்ம சொல்கிற ப்ராசஸை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பாஸ் நண்பா நிறைய பேர் கேட்குறீங்க ஆப்டிடியூட் அப்படின்ட்டு ஆப்டிடியூட்டுக்கு வந்து நம்ம வந்து புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அந்த புக் வந்து இன்னும் சில நாள் இன்றைக்கி கூட நான் அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுக்குறேன் சரிங்களா கண்டிப்பாக அது படித்தவே போதுமானது கிடையாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அட்டம்லேயே ஒரு ஒருத்தர் பாஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஒரு ஒருத்தர் பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் மட்டும்தான் படிப்பாங்க இது இம்பார்ட்டன்ட் அதாவது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதை படித்தா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதாவது நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியமே கிடையாது அவங்க சிலபஸ் கொடுத்துட்றாங்க அது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோங்க ஓகேங்களா அந்த மாதிரி மட்டும் தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் நம்ப புக்கு ஃபுல்லாக படித்து நமக்கு பிரயோஜனமே கிடையாது சரிங்களா நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாத விட்டுட்டு போயிடலாம் ஓகேங்களா சிலபஸில் கொடுத்துட்டோம் இந்த டாபிக் இப்போ ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா தென்னிந்திய அரசுகள் இந்த மாதிரி டெல்லி சுல்தான்கள் விஜயநகர பேரரசு இந்த மாதிரி சிலபஸ் கொடுத்தோம்னா அது மட்டும் தான் படிக்கணும் அது இல்லாமல் தேவையில்லாமல் நான் புக்கே முடிச்சிட்டோம் அப்படின்ற போது வேஸ்ட்டு தான் அது சரிங்களா அதனால் சிலபஸ் வைஸ் படிங்க சிலபஸ் வைஸ் வீடியோஸும் நம்ம வந்து இவ்வ இனி வர அப்டேட்ஸில் வந்து நம்ம கொடுத்துட்டு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரை இருக்கிற இந்த டெ பத்து டாபிக்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அதுக்கு நான் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அதன் ப்ராசஸ் தான் வந்து நம்மளுடைய சேனலில் நடைபெறும் எல்லாம் கேட்குறீங்க கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா பயப்படவே வேண்டாம் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக யோசிக்கவே யோசிக்காதீங்க கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் கொடுத்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபதில் வர எக்ஸாமுக்கு முந்தைய நாள் வரையும் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வர எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதுலேயும் நீங்கள் மொத்தமாக ஏனோ தொன்னாலாம் பார்க்கக்கூடாது நண்பா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூனிஃபார்ம் போடுவது உறுதியாகிடும் ஓகேங்களா அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி வந்து நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு பிஎஸ்டிஎம்க்கு வந்து மார்க் கொடுக்கல ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அந்த ஒரு எந்த ஒரு தப்பான ஒரு ஒரு தப்பான வழியில் போகிறவன் எவனாலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது வர போலீஸுக்கு அப்படி பண்ண முடியாது அந்தளவுக்கு நம்ம வைக் வைக்க மாட்டோம் ஓகேங்களா எல்லாமே ஒரு குழுவாக சேர்ந்துட்டுங்க அப்படின்னா சரிங்களா அதுக்கான அடுத்த நடவடிக்கையே நம்ம இதாக தான் நான் மேற்கொண்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா கண்டிப்பாக சிக்ஸ்த்து டு டென்த் வரை இருக்கிற அந்த டென் பத்து டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் சரிங்களா டெய்லி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவேன் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்டிடியூட்ஸ் சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணவே கண்டிப்பாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து பாஸ் சரிங்களா என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து எனக்கு பா எழுதி எக்ஸாம் வந்து எழுதினார் சரிங்களா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியர் படித்தார் சரிங்களா அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படிச்சிருந்தார் கோயம்புத்தூரில் அவர் வந்து பார்த்திங்க ஒரே அட்டம்ப்டு தான் சரிங்களா வந்து எழுதினார் சிலபஸ் அதாவது நோட்ஸ் மட்டும் எடுத்தார் படித்தார் அவ்வளோதான் அவரோட வெற்றி கிடச்சிருச்சு சரிங்களா அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்து நீங்கள் படிங்க மேற்கொண்டு உங்களை அப்டேட்ஸ் கொடுக்குறேன் நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்